இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ராம் சேது அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை பற்றி ரீசெண்டாக தான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். இந்த படம் தியேட்டர்களாக வந்து அக்டோபர் 25 தீபாவளி டைமில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்களா சொல்லியிருந்தோம்ல. அக்ஷயகுமார், ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சு, அஜய் அண்ட் அட்டுல் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மியூசிக் பண்ணு, அபிஷேக் சர்மா இதுக்கு முன்னாடி ஜோயா ஃபேக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி துல்கர் சல்மான் அவரை வச்சு டேரக்ட் பண்ணியிருந்தார்ல, அவரு தான் அபிஷேக் சர்மா. அவரோட டேரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ராம் சேது. இந்த படத்தை தமிழில் வந்து ராமர் பாலம் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி, அதாவது டைட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க தமிழ்லயுமே. அதாவது பேன் இந்தியாவா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, பேன் இந்தியாவா தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அக்டோபர் 25 பேன் இந்தியாவா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தோம். அந்த அப்டேட் படியே ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. படத்தோட ட்ரெய்லர் வந்து சூப்பராக தான் இருக்குது. ரீசெண்டாக பார்த்த படங்களில் எனக்கு வந்து லால் சிங் சாதா அந்த படத்தோட ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு, படமும் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சூப்பராக தான் இருக்குது. ஒரு மிஸ்ட்ரி, அட்வென்ச்சரஸ் மிஸ்ட்ரி, அதுவும் வந்து ராமரோட பாலம், ராமர் பாலம் கட்டினாங்கல்ல அதை பேஸ் பண்ணி, அதை தோண்டி எடுக்கிற மாதிரி அது இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ட்ரெய்லரில் அப்படி தான் காமிச்சிருக்காங்க, அதனாலேயே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கிறதா சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமே. இந்த படம் தியேட்டருக்கு அக்டோபர் 25 ரிலீஸ் ஆக போகுது, ட்ரெய்லரும் சூப்பராக இருந்தது. நீங்கள் யாராவது இந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி அப்படி சொன்னது தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.